குறிப்பாக இந்த 2021 வருஷத்தில் எப்படி பிரதர் ஆல் திங்ஸ் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் என்று சொல்லும்போது அந்த கனெக்ஷன் தாங்க காட் மணி. நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது we are recharged. It's a time to rest. It's a time to refresh. It is a time to recharge. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:28 வசனத்திலே பார்க்கும் பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவர்கள் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகின்றது என்று அறிந்திருக்கின்றோம். ஸோ அறிந்திருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைத்தவர் அவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்கின்ற இந்த நிலையை அவர் அழைத்து வைத்திருக்கின்றாரோ, அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றாரோ, அந்த நோக்கம் நிறைவேறும் அளவு நம்மை அழைத்தவர் நம்மோடு கூட பிரயாணிக்கிறவராயிருக்கின்றார். அழைத்தவர் அவர், அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும்பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் முதலாவது அதற்கு நாம் சில நேரங்களிலே பதட்டம் இல்லாமல் கவலைப்படாமல் ஓய்வு அவசியமாயிருக்கிறது. நான் சொல்லுகிற ஓய்வு வேலையின் ஓய்வு இல்ல, சரீரப்பிரகாரமான ஓய்வு அல்ல, மனதளவிலே தியானத்தோடு கூடிய ஒரு ஓய்வு. ரெஸ்டிங், ரெஸ்டிங் டைம் இஸ் நெசசரி for us to receive all this goodness. ரெண்டாவது refreshing time. ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, அந்த மொபைல் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஹீட் ஆகும், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்ட் கொடுத்த பிறகு அதற்கு வந்து சில நேரங்களில் ஹேங் ஆகிடும், அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம், ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பட்டனாக இருந்தால் ப்ரெஸ் பண்ணுவோம், லேப்டாப்பில் ரிஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ரெஷிங் டைம் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 2021 வருஷத்தில் எப்படி பிரதர் ஆல் திங்ஸ் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், திஸ் இஸ் அ டைம் டு ரெஸ்ட், இட் இஸ் அ ரெஸ்டிங் டைம், திஸ் இஸ் அ டைம் டு ரிஃப்ரெஷ், நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அதே மொபைல் ஃபோன் நாம் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சிம் கார்டாக இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணலன்னா உபயோகப்படுத்த முடியாது. அந்த வல்லமையை நாம் திரும்ப, அந்த மின்கதிர்களை திரும்ப நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரிக் அந்த கனெக்ஷன் கொடுக்க வேண்டும். அந்த கனெக்ஷன் தாங்க காட் மணி. நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது வி ஆர் ரீசார்ஜ்ட். நாம் புதுப்பிக்க, நம்முடைய வல்லமை திரும்ப பெற்றவர்களாய் காணப்படுகின்றோம். இட்ஸ் அ டைம் டு ரெஸ்ட், இட்ஸ் அ டைம் டு ரிஃப்ரெஷ், இட் இஸ் அ டைம் டு ரீசார்ஜ். All things will work together for good for those who are called and those who love him. ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன் நாம், அன்பு கூறுகிற நாம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.